இது நம்ம நாட்டு ஆஸ்கர் இதுதானே, இதுதான் ஆஸ்கர் வந்து வெளிநாட்டோட விருது, இது இது வந்து நம்மளது. ஸோ திஸ் இஸ் பிகர் டு மீ தன் எனி ஆஸ்கர். நான் படத்தை வந்து தியேட்டரில் பார்க்குறேன், எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி தான் படம் ரிலீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ஞானவேல் ஃபார் தேட். அண்ட் தேசிய விருது வந்து இந்த படத்துக்கு இத்தனை கிடைக்கும் போது இட்ஸ் அது சொல்ல முடியாத ஒரு அனுபவம் எனக்கு. அது என்னால் சொல்ல முடியல, பிகாஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து மக்களோட ஆதரவு, மேக்சிமம் த லவ் ஆஃப் த ஃபேன்ஸ், சூர்யாஸ் ஃபேன்ஸ் இஸ் வாட் காஸ் திஸ் லவ். ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக அதே எப்போ சூரரை போட்டு பற்றி பேசினாலும், அது வந்து சேட்டலைட் டிவியில் வந்தாலும், திரும்ப திரும்ப அதே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு. வில் கீப் ட்ரெண்டிங். அது தட் இஸ் தேர் இவன் டில் டுடே. 3 இயர்ஸ் கழிச்சும் 2 இயர்ஸ் கழிச்சும் அந்த படம் வந்து எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குது. I am thankful to all the fans, to all the audiences of the entire country and the jury who adjudged us as the best feature film and gave Surya the best actor award and Aparna and GV. On behalf of Surya, thanks everybody, thanks Tamil Nadu. Surya sir, you just need a moment. Surya sir. பேசியாச்சு. இந்த கூட்டணியில மீண்டும் ஒரு படம் உருவாகிறது வாய்ப்பு இருக்குங்களா? ஆமாம்மா, ஆல்ரெடி சொல்லியாச்சு, நெக்ஸ்ட்டு சூர்யா வச்சு தான் படம். இல்லை, நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டே பண்ணல, பிகாஸ் இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும், இந்த கதையை சொல்லணும், அவ்வளோதான். அந்த இட்ஸ் நாட் அ யூஷுவல் ஃபில்ம், யூஷுவல் களம் கிடையாது, ரொம்ப யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு களம். ஸோ அந்த சேலஞ்சே எங்களுக்கு இருந்துச்சு. இது என்ன, இந்த படம் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா, ரிலேட் பண்ணுவாங்களா? ஒருத்த வந்து ஏர்லைன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போராடும் போது என்ன, இந்த போராட்டத்தில் ஏதாவது அர்த்தம் இருக்கா இங்கே அப்படின்ற நிறைய கேள்விகள் எங்களுக்கே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மீறி பீப்புள் அக்செப்டட் இட். மாராவோட ட்ராவல் அண்ட் ஜேர்னி வந்து அவங்களோட ஜேர்னி மாதிரி பார்த்து தே ரிலேட்டட் இட். அது வந்து ஐ திங்க் அது போதும், அது தட் வாஸ் த பிக்கெஸ்ட் அவார்ட் எனக்கு. இல்லையே, சூர்யா சார் வச்சு தானே பண்ணுறேன் அடுத்து. அதான் சூர்யா சார் வச்சு தானே பண்ணுறேன் நெக்ஸ்ட். பண்ணுவோங்க. இது இது முடிச்சு ஒரு படமா தான், ஒரு படம் எடுக்கிறதுக்கு எனக்கு 3 வருஷம் எடுத்து, அதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும் அடுத்ததை பத்தி. சூர்யா சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பர்த்டே வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பர்த்டேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம், பிகாஸ் எனக்கு எவ்வளோ லாங் வெயிட் இருந்துச்சோ அவருக்கும் அதை விட ஒரு லாங் வெயிட் இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த வாட்டி ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, அதுவும் சுதா கோங்கரா அவங்க படம் மூலமாக கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே சூர்யா சார், பெஸ்ட் விஷஸ் டு யூ, காட் பிளஸ் யூ. நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த படம் ஓடிடியில் வந்தபோது ஒரு வரவேற்பு, ஒரு பாசம், ஒரு கேசி நீங்கள் காமிச்சு எனக்கு புத்துணர்ச்சி கொடுத்தீங்க. எனக்கு நான் அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் நான் எதுவுமே பண்ணல, அதுல இருந்து என்னால் வெளியே வர முடியல. பட் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து இது நான் அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்கு. இந்த படம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கு, சூர்யா கொடுத்துக்கிட்டே இருக்கு. Thank you.